முதல்ல டைமென்ஷன்ஸை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுப்போம். ஸோ இப்போ வரைக்குமே மொத்தம் 3 டைமென்ஷன்ஸ்க்கான விளக்கம் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கேன். 0 டைமென்ஷன் சொல்லப்படுறது ஒரு சாதாரண புள்ளி, அவ்வளோதான். அதை தாண்டி மேலேயும் கீழே எதுவுமே இருக்காது. அந்த புள்ளி மட்டும்தான் 0 டைமென்ஷன் சொல்லப்படுது. அதோட வந்து 2 புள்ளிகளை நீங்கள் ஒன்றா சேர்க்குற அந்த ஒரு கோடை முதல் பரிமாணம் 1st டைமென்ஷன் சொல்கிறாங்க. ஸோ அந்த 1st டைமென்ஷன் வெறும் ஒரே ஒரு கோடு மட்டும்தான். அந்த கோடில் உங்களால் முன்னே போக முடியும், பின்ன வர முடியும். லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லி இடப்பக்கம் வலப்பக்கம் அந்த உலகத்தில் வாழ்கிறவங்களால மூவ் பண்ண முடியாது. ஸோ அந்த 1st பரிமாணத்தில் இருக்கவங்க முன்ன போக முடியும், இல்லைனா பின்ன மட்டும்தான் வர முடியும். இந்த கோடி 1 டைமென்ஷனில் இருக்கும்போது அந்த கோட்டுக்கு பெர்பெண்டிகுலராக நீங்கள் வந்து 2-3 லைன் வரைஞ்சிங்கன்னா அது ஒரு வகையான சதுரத்தை ஃபார்ம் பண்ணும். அந்த சதுரம்ங்கிறது 2 டைமென்ஷன். ஏன்னா சதுரத்துக்கு நீளம் அகலம் இருக்குது, ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தாலும் ரெண்டுமே இருக்கல. அதனால் இந்த 2 டைமென்ஷனில் வாழ்கிறவங்களால முன்ன பின்ன லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போயிட்டு வர முடியும். ஃப்ரண்ட்டு பேக்கு லெஃப்ட் ரைட்டு தான், அப் அண்ட் டவுன் கிடையாது. மேலே கீழே அவங்களால போயிட்டு வர முடியாது. ஸோ அப் அண்ட் டவுன் நம்மளுக்கு வேணும்னா இந்த சதுரத்துக்கு நீங்கள் பெர்பெண்டிகுலராக திரும்ப லைன்ஸ் வரையணும். அந்த கோடுகளை இணைக்கும் போது ஒரு வகையான கியூப் உருவாகும். அந்த கியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டை குறிக்குது. ஸோ ஆல்ரெடி அந்த சதுரத்தில் முன்ன பின்ன வந்து ஓடிட்டு இருந்தவங்க இப்போதைக்கு மேலே கீழே அப் அண்ட் டவுன் கூட பார்த்தீங்கன்னா போக முடியும். ஸோ ஹைட் இருக்க அந்த காந்தினால அவங்களுக்கான ஒரு டிஃபைனான ஷேப் இருக்குன்னு சொல்லலாம். அந்த 3வது பரிமாணத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் முன்ன பின்ன லெஃப்ட் ரைட்டு மேலே கீழேன்னு சொல்லி குதிக்க முடியல. இந்த 3 டைமென்ஷனில் தான் நம்ம வாழ்ந்துருக்க அந்த காந்தினால நம்மளால இந்த 2 டைமென்ஷன் இருக்கதையும் 1 டைமென்ஷனில் இருக்கிறதையுமே பர்சீவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். சப்போஸ் சென்னை சிட்டியை நீங்கள் 2 டைமென்ஷனில் வரைகிறீங்கன்னா அது வெறும் ஒரு மேப் போல தான் இருக்கும். அந்த மேப்பில் அந்த மக்கள் நிறைய பேர் போயிட்டு வர்றது எல்லாமே உங்களால் 2D பிளேனில் ஒரு மேப்பில் பார்க்குறது போல தான் பார்க்கவே முடியும். ஆனால் நீங்கள் தான் பார்க்குறீங்கிற விஷயம் தான் அந்த 2D பிளேனில் இருக்கவங்க யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்களால மேலே கீழே பார்க்க முடியாதுல. ஸோ முன்ன பின்னே லெஃப்ட் ரைட்டு தான் போக முடியும். ஸோ சப்போஸ் நீங்கள் அந்த உலகத்தில் போய் நின்னீங்கன்னா உங்கள் காலடி தடத்தை மட்டும் தான் அவங்களால உணர முடியுமே தவிர்த்து நீங்கள் நிற்கிற அந்த உயரத்தை மேலே நிமிந்து பார்க்கவே முடியாது. ஸோ அப்படி இருக்க அந்த காரணத்தினால நீங்கள் பேசுகிறது எல்லாமே அவங்களுக்கு வேறு எங்கேயோ ஒருத்தர் கேட்குறது போல தான் தெரியும். டெக்னிக்கலாக அந்த 2D பிளேனில் இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் கடவுள் போல தான் இருப்பீங்க. இதை வச்சு ஆபெட்டுங்கிற ஒருத்தர் ஃப்ளாட் லேண்ட் அப்படின்னு சொல்லப்போற ஒரு கதையை எழுதியிருப்பாரு. ஸோ அந்த 2D உலகத்தில் இப்போ சர்க்கிள் ஸ்கொயர்னு சொல்லி எல்லாருமே ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது திடீர்னு ஒரு ஸ்பியர், அதாவது பந்து போல ஒரு உருவம் அங்கே வந்து இறங்கிச்சுன்னா அது எப்படி இருக்குங்கிற விஷயமே அந்த 2D மக்களுக்கு பற்றினா தெரியாதான். அது அந்த 2D உலகத்தில் போகும்போது அந்த பந்து அந்த வட்டம்ங்கிறது பெருசாகி குட்டியாகிறத மட்டும்தான் இந்த 2D மக்களால் உணர முடியும். அந்த சர்க்கிளுக்கு ஒரு ஹைட் இருக்கு, அது ஒரு ஸ்பியர் பந்து வடிவத்தில் இருக்குங்கிற ஒரு விஷயத்தையே இந்த ஃப்ளாட்லேண்டில் வாழ்கிற 2D மக்களால் பார்த்தீங்கன்னா கிரகிச்சு கூட பார்க்க முடியாதான். ஸோ அந்த பந்தே இந்த பக்கம் யாராவது 2D மக்களை தூக்கி கொண்டு போய் இங்கே தான் நீ வாழ்ந்துட்டுருக்குன்னு சொல்லி காமிச்சாதான் அந்த மக்களுக்கு நம்ம இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோங்கிற ஒரு விஷயமே புரியுமா. ஸோ ஒரு பந்தை அவங்க வெறும் சர்க்கிள் மாதிரி தான் பார்க்குறாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை வச்சு தான் அவங்க உணர்றாங்க. ஸோ அந்த உலக மக்களுக்கு பால்னால் என்னங்கிற விஷயமே தெரியாது. அதே மாதிரி தான் நம்மளும் இப்போ 3D உலகத்தில் வாழ்ந்துருக்க நம்மளுக்கு 4D மக்கள் எப்படி இருப்பாங்க, அந்த உலகத்தில் இருக்க ஒரு பொருள் எப்படி இருக்குன்னு சொல்லி நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த ஒரு விஷயம் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக இருக்குங்கிற மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்ல போனோம்னா இந்த கியூப் வரைக்கும் நம்மளுக்கு தெளிவாகவே 3D தெரியும். பட் இந்த கியூபை நம்ம அடுத்த ஒரு பொருளாக மாற்றணும், அடுத்த டைமென்ஷன் பொருளாக மாற்றணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ அதுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கணும். 0 டைமென்ஷனில் ஒரு புள்ளியாக இருந்துச்சு, அந்த புள்ளியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 டைமென்ஷனில் மாற்றுறதுக்கு 2 புள்ளிகளாக எடுத்துக்கிட்டோம். ஸோ 2 புள்ளிகளை கனெக்ட் பண்ணி ஒரு கோடாக மாற்றணும். 1 டைமென்ஷனில் இருக்க அந்த கோடை நம்ம 2 டைமென்ஷனில் மாற்றுறதுக்கு 4 கோடுகளாக எடுத்துக்கிட்டோம். ஸோ 2 புள்ளிகளாக இருந்தது இப்போதைக்கு 4 கோடுகளாக மாதிரி இருக்கு. அந்த 4 கோடுகள் சேர்ந்து ஒரு வகையான ஸ்கொயரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்கொயரை இப்போதைக்கு நம்ம 3rd டைமென்ஷனாக மாற்றணும்னா நமக்கு 6 ஃபேஸஸ் தேவை, அதாவது ஒரு ஸ்கொயருக்கு 6 முகங்கள் இருக்குல்ல. ஸோ அதனால் 6 ஸ்கொயர்ஸ் ஒன்றா சேர்த்து தான் நம்ம 3rd டைமென்ஷன் கியூபை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்போம். ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். ஒரு புள்ளி 2 மாதிரி ஒரு கோடை ஃபார்ம் பண்ணிச்சு, 1 கோடு 4 மாதிரி ஒரு ஸ்கொயரை ஃபார்ம் பண்ணிச்சு, 1 ஸ்கொயர் 6 மாதிரி ஒரு கியூபை ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ அடுத்து 4th டைமென்ஷனில் போகும்போது இந்த 6ங்கிற ஒரு விஷயம் 8 மாறணும், அதாவது 2, 4, 6, 8 சொல்லி அந்த 2வது அடுக்கில் தான் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக இந்த டைமென்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஸ்கொயர் எப்படி இந்த 6 மாதிரி கியூபை ஃபார்ம் பண்ணிச்சோ அதே மாதிரி இந்த கியூபே மொத்தம் 8 மாதிரி அடுத்த டைமென்ஷனில் இருக்க ஒரு பொருளை ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதை தான் இப்போதைக்கு டெசராக்ட்னு சொல்கிறாங்க. இந்த டெசராக்ட் வந்து வெளியில் ஒரு கியூப் உள்ள ஒரு கியூப் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும். பட் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் அதை சுற்றி 8 கியூப்ஸ் இருக்குது. 8 கியூப்ஸ் ஒன்றா சேர்ந்து தான் இந்த ஹைப்பர் கியூபை ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இதை டெசராக்ட்ங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. இது சிம்பிளாக தானே இருக்குது, நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இது 3rd டைமென்ஷனில் வரையப்பட்ட ஒரு 4th டைமென்ஷனல் பொருள். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஷேடோ எக்ஸாம்பிள் தான். ஸோ இப்போ நீங்கள் அந்த கியூப் எடுத்துக்கோங்க. அந்த கியூபுக்கு முன்னாடி நீங்கள் லைட் அடிச்சிங்கன்னா சவுத்தில் அதோடைய நிழல் எப்படி விழும்? ஒரு ஸ்கொயர் மாதிரி விழும். ஏன்னா தான் 3வது டைமென்ஷன் உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாலும் அதை நம்ம பார்க்குற விதம்ங்கிறது 2D தான் இருக்குது. இதுவே 2D உலகத்தில் போய் அந்த சர்க்கிள் ஸ்கொயர்னு சொல்லி எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டில் அது கண்ணுக்கு தெரிகிற விஷயம் ஒரு கோடு போல தான் இருக்கும். ஸோ அந்த 2D இருக்க எல்லா பொருட்களுமே ஆக்சுவலாக அது பார்க்குற அந்த உலகத்தை 1D தான் பார்த்துட்ருக்கு.
ஒன் டைமென்ஷனில் இருக்கவங்க எல்லாருமே அவங்க பார்க்குற பொருளை புள்ளியாக தான் பார்த்துட்ருக்காங்க, ஜீரோ டைமென்ஷனில் தான் பார்த்துட்ருக்காங்க. நம்மளுக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, ஸோ எது கிட்ட இருக்குது எது தூரம் இருக்குதுன்னு சொல்லி அதை நம்ம வச்சு தான் அதை த்ரீடியாக மாற்றிக்கிறோமே தவிர்த்து நம்ம பார்க்குற விதம்ங்கிறது டூ டி ப்ரொஜெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஒரு கியூபோட நிழல் டூ டியாக தான் இருக்கும். ஸோ அதன்படி இந்த ஃபோர்த்து டைமென்ஷனில் இருக்கவங்க பார்க்குறதையே த்ரீடியாக தான் பார்க்குறாங்களாம். அதனால் இந்த டெசராக்டோட நிழல் தான் இந்த கியூபுங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ எந்த திசையில் இருந்தும் நீங்கள் லைட் அடிச்சிங்கன்னா அந்த நிழல் கியூபாக தான் இருக்குமா, அண்ட் இதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா உள்ள ஒரு கியூப் வெளியில் ஒரு கியூப்புன்னு தான் சொல்லி அது வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கொயரை வச்சு கியூப் ஃபார்ம் பண்ணி அந்த கியூபு தான் ஃபோர்த்து டைமென்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன். இது ஆக்சுவலாக உண்மையான ஃபோர்த்து டைமென்ஷன் கிடையாது, ஒரு கியூப் ஃபோர்த்து டைமென்ஷனில் இப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, ஒரு பென்சில் எப்படி இருக்கும், ஒரு காரு ஒரு பைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அதை யோசித்து பார்க்குற அளவுக்கு கூட நம்ம மூளை பார்த்தீங்கன்னா இடம் கொடுக்காது. ஸோ கிட்டத்தட்ட அதுதான் ஃபோர்த்து டைமென்ஷன். ஸோ இது டெசராக்டுங்கிறது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். ஒரு டூ டி உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே நம்ம பார்க்குற மாதிரி இந்த த்ரீ டி உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையுமே ஆக்சுவலாக ஃபோர் டைமென்ஷனில் இருக்கவங்க பார்த்து தான் இருப்பாங்க. டூ டைமென்ஷனில் இருக்கவங்களுக்கு ஹைட்டுங்கிற ஒரு விஷயம் எப்படி தெரியாமல் இருக்குமோ அதே மாதிரி ஃபோர் டைமென்ஷனில் என்ன இருக்குங்கிறதே நம்மளுக்கு தெரியாமல் தான் இருக்கும். ஸோ அப்போ ஃபோர்த் டைமென்ஷனில் இருக்கவங்க அவங்க உலகத்தை எப்படி பார்ப்பாங்க, மோர் லைக் ஒரு ஃபிஃப்த் டைமென்ஷனோட ஷேடோ மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ நம்மளால் ஃபோர்த்து டைமென்ஷனே புரிஞ்சிக்க முடியல, அப்போ ஃபிஃப்த் டைமென்ஷனை சத்தியமாக புரிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பட் சிம்பிள் கான்செப்ட்டில் சொல்ல போனோம்னா டூ டைமென்ஷனில் இருக்கவங்களோட உலகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மோர் லைக் ஒரு கிராஸ் செக்ஷன் போல தான் பார்ப்பீங்க. ஸோ மேலேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது எல்லாமே தெரியும். ஒரு வீடு இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் எத்தனை ரூம் இருக்குன்னு சொல்லி உங்களால் பார்க்க முடியும். ஒரு காருக்குள்ளே எத்தனை பேர் போகிறாங்கன்னு உங்களால் பார்க்க முடியும். அங்கே இருக்க அந்த மிருகங்கள் அங்கே வாழ்கிறவங்களோட உடம்புக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறதையுமே உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். ஸோ மேலேருந்து பார்க்கும்போது அந்த டூ டி உலகத்தை மோர் லைக் ஒரு கிராஸ் செக்ஷன் போல நீங்கள் பார்க்குற மாதிரி ஃபோர் டி மக்கள் ஆக்சுவலாக த்ரீ டி உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே கிராஸ் செக்ஷன் போல தான் பார்ப்பாங்க. ஸோ மனிதர்கள் உங்களை பார்த்தோன்னா உங்களுக்குள்ளே இருக்க நுரையீரல் வயிறு கல்லீரல்னு சொல்லி எல்லாத்தையுமே அவங்களால பார்க்க முடியும். ஒரு கபோர்டை பார்க்குறாங்கன்னா அந்த கபோர்டுக்குள்ளே இருக்க துணிமணிகள்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்க்க முடியும். அதாவது ஃபோர்த் டைமென்ஷனில் இருக்கவங்க அவங்க உலகத்தையே த்ரீடியாக தான் பார்க்குறாங்க. ஸோ த்ரீ டி ப்ரொஜெக்ஷனில் இருக்க எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு தெளிவாகவே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க உலகத்தில் ஃபோர்த் டைமென்ஷனில் ஃபிசிக்கல் ரூல்ஸுமே பார்த்தீங்கன்னா மாறும். அதாவது இப்போ டூ டைமென்ஷனில் இருக்கவங்களால மேலேயும் கீழே குதிக்க முடியாது, அதுவே த்ரீ டைமென்ஷனில் இருக்கவங்களால குதிக்க முடியுதுல்ல, அதே கான்செப்ட் தான். ஸோ ஃபோர்த் டைமென்ஷனில் இருக்கவங்களால நாம் பண்ண முடியாத ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பண்ண முடியும்னு நம்புறாங்க. பட் அது என்ன விஷயம், அது என்ன கான்செப்ட் தான் நம்மளுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. சில ஆராய்ச்சியாளர்கள் ஃபோர்த் டைமென்ஷனில் இருக்கவங்களால டைமை கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டைமை ஒரு டைமென்ஷனாக பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க, நேராக போய் லெஃப்ட் திரும்பிங்க, நேராக லெஃப்ட்னு சொல்கிறது ரெண்டு டைமென்ஷனை கவர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த இடத்துல உங்கள் ஃப்ரெண்டு வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, ஸோ மேலே போகிறீங்க. மூணு டைமென்ஷனை கண்ட்ரோல் பண்ணுது. ஃபோர்த்து டைமென்ஷனல் பீங்ஸால் அவங்க நினைக்கிற டைமுக்கு போக முடியுங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. பட் இது உண்மையாக இருக்கும்னு எனக்கு தெரியல, ஏன்னா டைமுங்கிற ஒரு விஷயம் தேர்ட் டைமென்ஷனுக்குமே பொருத்தும். டூ டைமென்ஷனில் இருக்கவங்களுமே ஏதாவது ஆஃபீஸுக்கு போகணுன்னா டைமை பார்த்தானே போகிறாங்க. ஸோ நம்மளுக்கு எப்படி டைம் முன்னோக்கி போகுதோ அதே மாதிரி அந்த டூ டைமென்ஷனில் இருக்கவங்களுக்கும் முன்னோக்கி தான் டைம் போகும், ஒன் டைமென்ஷனில் இருக்கவங்களுக்கும் அப்படி தான் டைம் போகும். ஸோ ஃபோர்த் டைமென்ஷனில் இருக்கவங்களுக்கும் டைம் முன்னோக்கி தான் போகுது, அவங்க நினச்சா ஆல்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டாலும் டைமுங்கிறது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே காமனாக தான் இருக்குது. ஸோ தேர்ட் டைமென்ஷனல் பீயிங் ஒருத்தன் ஏதாவது ஒரு டைம் ட்ராவல் மிஷினை கண்டுபிடிச்சி பாஸ்ட்டுக்கு போனால் நம்ம ஃபோர்த் டைமென்ஷனாக மாற்றோமா, அப்படி கிடையாது. ஸோ ஃபிசிக்கலாக சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்த ஃபோர்த் டைமென்ஷனில் மாறணும். அந்த டைமென்ஷனுக்கும் தேர்ட் டைமென்ஷனுக்கும் ஃபிசிக்கலாகவே சில மாற்றங்கள் ஏற்படணும், ஃபிசிக்கல் லாஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படணும். அஃப்கோர்ஸ் டைம் மாற்றங்கிறது ஃபிசிக்கல் லாஸ்லேயுமே பாதிக்க தான் செய்யும், பட் டைமுங்கிறது அடுத்த டைமென்ஷனை குறிக்காதுங்கிற மாதிரி சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமென்ஷனில் அப்போ என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் யோசிக்க கூட முடியாது, அந்தளவுக்கு எல்லாமே நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்ட விஷயங்கள் தான். யாராவது ஒருத்தன் வணக்க முடியுமாப்பில் ஃபோர்த்து டைமென்ஷன்லேருந்து பேசுகிறேன்னு சொன்னால் தான் நம்மளால் அதை வந்து உணரவும் முடியும் புரிஞ்சுக்கவும் முடியும். அப்போ ஃபோர்த்து டைமென்ஷனே இவ்வளோ பெருசாக கஷ்டமான விஷயமா இருக்குது. அந்த சமயத்தில் ஃபோர்த்து ஃபிஃப்த்து ஸ்ட்ரிங் தியரி படி 10 ஆரம்பித்து 18 டைமென்ஷன் வரைக்கும் இருக்கலாங்கிற மாதிரி அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இதெல்லாம் நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. பட் இதை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும், இதை வந்து கொஞ்சம் நம்ம பர்சீவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம டைப் டூ சிவிலேஷனாக மாறணும்னு சொல்லி சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம டைப் ஜீரோலேருந்து டைப் ஒன்னை நோக்கி மெதுவெதுவாக நகர்த்துட்ருக்கோம். டைப் டூ எப்போ வருது, இதெல்லாம் எப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது. இந்த மாதிரி இருக்க அந்த நான்காம் பரிணாமத்தில் இருக்க எல்லாமே நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டதாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம முதல் டைம் பார்க்கும்போது மேஜிக்கலாக இருக்கலாம், இல்லாஜிக்கலாக இருக்கலாம், சயின்டிஃபிக்லி இன்அக்யூரேட்டாக இருக்கலாம், எதெல்லாம் நம்ம நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தோமோ அதெல்லாம் அந்த ஃபோர்த் டைமென்ஷனில் நடந்துட்டும் இருக்கலாம். சிம்பிளாக சொல்ல போனோம்னா நான்காம் பரிணாமம் ஃபோர்த்து டைமென்ஷனில் இருக்க ஒரு விஷயத்தை அங்கே எப்படி நடப்பாங்கன்னு சொல்லி நம்மளால் சுத்தமாக புரிஞ்சிக்கவே முடியாது. ஃபோர்த்து டைமென்ஷன் என்ன தான் நம்ம டைம்னு சொல்லி இருந்தாலும்
டைம் உண்மையிலே ஃபோர்த் டைமென்ஷனா? பிகாஸ் நம்மளுக்கு அது ஃபோர்த் டைமென்ஷன் மாதிரி தெரியுது, பட் அதுவே டூ டைமென்ஷனில் இருக்கவங்களை எடுத்து பாருங்க. ஸோ அவங்க எல்லாருமே பிளெயினில் மூவ் ஆகிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு த்ரீ டைமென்ஷனுங்கிற ஒரு வடிவம் இல்லைன்னா கூட அவங்களுக்கும் டூ டைமென்ஷனுங்களில் இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக டைம்ங்கிறது இருக்கும். அந்த வகையில் த்ரீ டைமென்ஷனில் இருக்க நாம ஃபோர்த் டைமென்ஷனை டைம்னு சொல்கிற மாதிரி டூ டைமென்ஷனில் இருக்கவங்க ஏன் அவங்கள பொறுத்த வரைக்கும் தேர்ட் டைமென்ஷனை டைம்னு சொல்லக்கூடாது? அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹைட்னா என்னன்னு தெரியாது. ஜெட் ஆக்சிஸில் ஒரு பொருள் மூவ் ஆகுங்கிற எண்ணமே அவங்களுக்கு இல்லை. ஒன் டைமென்ஷனில் இருக்கவங்களுக்கு பிளேனுங்கிற ஆப்ஷனே கிடையாது. டூ டில ஒரு விஷயம் இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ஜீரோ டைமென்ஷனில் இருக்கவங்களுக்கு நம்மளால் மூவ் பண்ண முடியுங்கிற எண்ணமே வராது. அது எப்படி இருக்குங்கிற தாட்டை அவங்க மூளை வந்து பார்த்தோன்னா ப்ராசஸே பண்ணாது. அதே மாதிரி நம்மளுக்கும் தேர்ட் டைமென்ஷனை தாண்டி ஃபோர்த் டைமென்ஷன் சப்போஸ் டைமாக இருந்துச்சுன்னா அது என்ன மாதிரி இருக்குங்கிறத ப்ராசஸே பண்ண முடியாது. பட் ஃபோர்த் டைமென்ஷனில் பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் எல்லாமே ஒரே இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகுதுங்கிற மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட் பற்றி நான் இருக்கேன். ஸோ இதை டெஸ்ராக் மூலிமா உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணாலும் உண்மையிலேயே இது ஒரு சிம்பிளிஃபைடான எக்ஸாம்பிள். ஸோ சின்னதாக ஒரு கட்டம் போடுறது ரொம்ப சிம்பிள் தான், பட் காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் என்ன மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகுங்கிறத நம்மளால் யோசிக்கவே முடியாது. ஒரு சின்ன செங்கலை இந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், பட் அதுவே ஒரு வீடு என்ன மாதிரி இருக்கும், ஃபோர்த் டைமென்ஷனில் வீட்டுக்குள்ளே வாழ்கிற மக்கள் என்ன மாதிரி இருப்பாங்க, அவங்க உருவம் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. பட் இப்போ வரைக்கும் நம்ம ஃபோர்த் டைமென்ஷன் டைமுங்கிற மாதிரி தான் கெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டைம்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் மியூசிக் பிளேயரில் எப்படி முன்னே போய் இல்லைனா பேக் வந்து ரீவைண்ட் பண்ணி அந்த பாட்டை கேட்குறீங்களோ அதே மாதிரி உங்கள் டைம் லைனை உங்களாலேயே பார்க்க முடியும். ஆனால் இது எல்லாமே ஒரே பிளேனில் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. அந்த டைமை மட்டும் தான் உங்களால் பார்க்க முடியும். டைமில் மாற்றங்கள் பண்ண முடியாது. அப்படி மாற்றங்கள் பண்ணாலும் அது அந்த டைமை மட்டும்தான் பாதிக்கும். ஸோ டைம் இஸ் ஆல்வேஸ் லீனியர். இதில் நீங்கள் எடுக்கிற முடிவுகளை அந்த டைமில் யூடியூப்பில் பார்க்குற வீடியோவை முன்ன பின்ன தள்ளி பார்க்குற மாதிரி உங்களால் பார்க்க மட்டும்தான் முடியுமே தவிர்த்து அதில் இன்டராக்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபோர்த் டைமென்ஷன் நீங்கள் டைமை கண்ட்ரோல் எடுப்பீங்க, பட் டைம் முழுசாகவே உங்கள் கண்ட்ரோலில் இருக்காதுன்னு சொல்ல வராங்க. சப்போஸ் ஃபோர்த் டைமென்ஷன் டைமாக இருக்கும் பட்சத்தில் டைம் இல்லாமல் வேறு எதுவாக வேணச்சிருக்கலாம். பட் ஃபோர்த் டைமென்ஷனே நம்மளுக்கு என்னன்னு தெரியாத போது ஃபிஃப்த் டைமென்ஷன் என்னவா இருக்குங்கிற ஒரு கேள்வி இந்த ஃபோர்த் டைமென்ஷன் பற்றின பதிலை கொடுக்குமா? மேத்தமெட்டிஷியன்ஸ் அண்ட் தியரிட்டிக்கல் அனலைஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த ஃபிஃப்த் டைமென்ஷனை ஸ்ட்ரிங் தேரிக்குள்ளே தான் உள்ள கொடுத்து பார்க்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஸ்ட்ரிங் தேரி படி இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருட்களுமே ஒரு குட்டி ரப்பர் பேண்ட் போல சின்ன சின்ன ஸ்ட்ரிங்ஸாக வைப்ரேட் ஆகிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஸ்ட்ரிங் தனியாகவும் இருக்கலாம், லூப்பாகவும் இருக்கலாம். ஸோ தனியாக இருக்க லூப்பாக இருக்க அந்த ஸ்ட்ரிங் ஒன்றாகவும் இருக்கலாம், தனித்தனியாகவும் இருக்கலாம். இந்த ஸ்ட்ரிங் தேரி இந்த குவாண்டம்குள்ளே கிராவிட்டியை கூட்டிகிட்டு வர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஃபோர் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் தேரி உண்மையிலே ஒரு சேர்க்க முயற்சி பண்ணிச்சு. அண்ட் இந்த ஸ்ட்ரிங் தேரி எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு 26 டைமென்ஷன் தேவைன்னு சொன்னாங்க. பட் இந்த ஸ்ட்ரிங் தேரிக்குள்ளே ஸ்பின்னர்ஸை உள்ள கூட்டிகிட்டு வந்து, அது வந்து ஸ்ட்ரிங் தேரி ரொட்டேட் ஆகுங்கிற ஒரு கான்செப்டை உள்ள கூட்டிகிட்டு வந்து 26 11 டைமென்ஷனே போதுமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது மேத்தமெட்டிக்கலாக நீங்கள் பார்க்கும்போது 11 வித்தியாசமான டைமென்ஷன் இருக்கு. ஸோ ஃபோர்த் டைமென்ஷன் டைமாக இருந்தால் ஃபிஃப்த் டைமென்ஷன் என்னவாக இருக்கும்? ஸ்ட்ரிங் தேரி எம் தேரியை அடிப்படையாக வச்சு கலுசா கெயின் அப்படிங்கிற ஒரு தனி தேரி இருக்குது. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா எல்லா விதமான டைமென்ஷன்ஸும் ஒன்றுத்துக்கொன்று கேர்ள் ஆகியிருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைமென்ஷன் செகண்ட் டைமென்ஷனுக்குள்ளே கேர்ள் ஆகியிருக்கேன், தேர்ட் டைமென்ஷன் ஃபோர்த் டைமென்ஷனுக்குள்ளே கேர்ள் ஆகியிருக்கு. கேர்ள் ஆகியிருக்கேன் மீன்ஸ் ஒரு பேப்பரை நீங்கள் சுருட்டுவீங்களே, ஸோ அதை சுருட்டும் போது ஏற்படுற ஒவ்வொரு லேயர்ஸும் ஒவ்வொரு டைமென்ஷன்ஸ். ஸோ தேர்ட் டைமென்ஷனுக்குள்ளே ஃபோர்த் டைமென்ஷன், ஃபோர்த்துக்குள்ளே ஃபிஃப்த்துங்கிற மாதிரி ஒவ்வொரு டைமென்ஷனும் குட்டி குட்டியாக கேர்ள் ஆகியிருக்கு, மேக்ரோஸ்கோப்பிக்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த டைமென்ஷனை ஆக்சஸ் பண்ண நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும், இல்லை கேர்ளான அந்த பகுதிக்கு போகணும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஒரு நூல் தான். ஸோ தூரத்தில் நின்று நீங்கள் இந்த நூலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தனி கோடு போல தான் தெரியும், லைக் ஒன் டைமென்ஷன் போல தான் தோணும். பக்கத்தில் வர அதுக்கு லென்த் அண்ட் பிரெத் இருக்கதை உங்களால் உணர முடியும். ஸோ டூ டைமென்ஷன் நினைப்பீங்க, அதை தொட்டு பார்த்தா அதுக்கான ஒரு வித் இருக்கதை உங்களால் உணர முடியும். தேர்ட் டைமென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகுது. ஸோ தூரத்தில் பார்க்கும்போது ஒன் டைமென்ஷனாக தெரிஞ்ச உங்களுக்கு அது பக்கத்தில் போக 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 அந்த டைமென்ஷன்ஸ் அதிகமாகிறத உணர முடியும். ஸோ அந்த அளவுக்கு எல்லா டைமென்ஷன்ஸுமே ஒன்றுத்துக்கொன்று கேளாகியிருக்க அந்த சமயத்தில் நீங்கள் பக்கத்தில் போக போக அந்த டைமென்ஷன்ஸ் உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லா டைமென்ஷன்ஸுமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், ஆனால் அதை நம்மளால் உணர முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்த் டைமென்ஷன் டைமாக இருந்தால் நம்ம டெய்லியும் டைமில் ஃபார்வர்டில் மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். ஒன்றுலேருந்து நீங்கள் 10 வரைக்கும் எண்ணிங்கன்னா 10 செகண்ட் மூவ் ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் அந்த டைமை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. எனக்கு அடுத்த ஒரு நிமிஷம் போகணும்னா 1-60 வரைக்கும் நீங்கள் எண்ணாலே போதும், ஒரு நிமிஷம் போயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் அந்த டைமை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, பட் இது ஒன்லி ஃபார்வர்டில் தான் நடக்குது. உங்களால் ஸ்க்ரால் பேக் பண்ணி எனக்கு அந்த ஒரு நிமிஷத்தை திரும்ப கொடுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா யாராலையும் கொடுக்க முடியாது. அதாவது ஃபோர்த் டைமென்ஷன் இருக்குங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுது, ஆனால் அது யாராலையுமே ஆக்சஸ் பண்ண முடியல. இந்த டைம் கூடவே சேர்ந்து நம்ம ஸ்பேஸையும் ஆக்சஸ் பண்ணால் அதுதான் ஃபிஃப்த் டைமென்ஷன் சொல்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல
டைமில் நீங்கள் முன்ன பின்ன ஸ்க்ரோல் பேக் பண்ணி பார்க்க முடியும் யூடியூப் வீடியோ பார்க்குற மாதிரி. பட் அதில் நீங்கள் இந்த இடத்துல ஸ்க்ரோல் பேக் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்க ஒரு விஷயத்தை உங்களால் மாற்றி அமைக்க முடிஞ்சா, இல்லை அந்த இடத்துக்கே உங்களால் போக முடிஞ்சா, ஒரே சமயத்தில் உங்களுடைய மல்டிபிள் தாட்ஸுக்கான அந்த ப்ராசஸ் நடந்துச்சுன்னா அதை தான் டெக்னிக்கலாக ஃபிஃப்த் டைமென்ஷன் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு எழுந்துக்கலாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க, அதே சமயத்தில் 7 மணிக்கு தெரியாதன்மை எழுந்திருப்பீங்க. ஸோ 6 மணிக்கு எழுந்துக்கலாம் நினச்சதும் 7 மணிக்கு எழுந்ததும் ஒரே சமயத்தில் நடக்கக்கூடிய ஒரே தாட் ப்ராசஸில் உருவாகக்கூடிய விஷயங்கள் தான். பட் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஒன்று நீங்கள் 6 மணிக்கு எழுந்திருக்கணும், இல்லை 7 மணிக்கு எழுந்திருக்கணும். இந்த இடத்துல டைம் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் அதுவே ஃபிஃப்த் டைமென்ஷனில் வரும்போது நீங்கள் 6 மணிக்கு எழுந்திருப்பீங்க, 7 மணிக்கு எழுந்திருப்பீங்க. ரெண்டு அவுட்கம்ஸ் அண்ட் ரெண்டு பாசிபிலிட்டிஸ் ஒரே சமயத்தில் எக்ஸிஸ்ட் ஆகுது. உங்களுடைய மல்டிபிள் தாட்ஸ் இந்த ஃபிஃப்த் டைமென்ஷனில் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ 4th dimension ஆக்சுவலாக டைம் இருந்தால் மட்டும்தான் 5th dimensionல இதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். 4th dimension என்ன நமக்கு தெரியாத அந்த சமயத்தில் 5th dimension குட் பி எனிதிங். பட் மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் படி பார்க்கும்போது இந்த ஃபண்டமெண்டல் லாஸை 5th dimensionல வாழ்கிறவங்களால் மொத்தமாக மாற்றி அமைக்க முடியும், ஆர் டெக்னிக்லி கண்ட்ரோல் எடுக்க முடியும். கிராவிட்டி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் அண்ட் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னு சொல்லப்படுற இந்த விஷயங்கள் 5th dimensionல வாழ்கிறவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிகிற பட்சத்தில் அந்த யூனிவர்ஸையே அவங்களால் மாற்றியமைக்க முடியும், முழுசாக தங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்க முடியும். ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்நாளில் என்னென்ன பண்ணாங்க அந்த விஷயங்களை இந்த ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸை வச்சு அவங்களால மொத்தமாக மேனிப்புலேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது பூவா தலையாங்கிற முடிவு நீங்கள் எடுக்கும்போது பூவிலிருந்தா என்ன நடக்குமோ அதையும் உங்களால் செய்ய முடியும், தலைவிலிருந்தா என்ன நடக்குமோ அதையும் அதே சமயத்தில் உங்களால் செய்ய முடியும். விஷுவலாக இதை நீங்கள் உங்களால் யோசிச்சு பார்க்க முடியாது. அப்போ ஒரே இடத்துல 2 பேர் இருக்கீங்களா? நோ, ஆனால் ஒருத்தருக்கு 2 அவுட்கம்ஸ் இருக்குது, அதை தான் சொல்ல வராங்க. இதை யோசிச்சு நம்ம புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். 4th dimensionை யோசிக்கவே முடியாது. 5th dimension எப்படி இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நம்மளால் உணர முடியுமான்னு கேட்டிங்கன்னா, 4th dimensionல இருக்க அந்த டைமை நம்ம ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஃபார்வர்டில் மூவ் ஆகிட்டு இருக்கோம். அதை கண்ட்ரோலில் எடுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் அந்த கான்செப்ட்டுங்கிறது நம்மளுக்கு புரியுதில்லை. இதே மாதிரி இந்த 5th dimension கான்செப்டை நம்ம நினைவுகளை வச்சு புரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ டைமில் நம்ம பேக்கில் போக முடியாது, ஆனால் நினைவில் நம்ம பேக்கில் போக முடியும். நான் முன்னாடியே சொன்னலை, பூவிலேருந்து அதை செய்யலாம், தலைவிலேருந்து அதை செய்யலாம் சொல்லி ரெண்டு முடிவுகள் உங்கள்கிட்ட இருக்கும். 5th dimensionல ரெண்டுத்தையுமே நீங்கள் செய்வீங்க. அந்த ஒரு விஷயத்தை உங்களால் நிஜ வாழ்க்கையில் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு அவுட்கம் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. ஆனால் செகண்ட் அவுட்கம், இப்போ பூவிலேருந்து தான் நீங்கள் சூஸ் பண்ணி ரியல் லைஃப்பில் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா தலைவிழுந்தான் நீங்கள் ஒன்று செஞ்சுருப்பீங்களே, அதை மைண்டில் செஞ்சு பார்ப்பீங்க. லைக் நினைவுகளில் உங்களால் அதை செஞ்சு பார்க்க முடியும். நினைவுகளை நீங்கள் வாயை திறக்காமல் கண்ணை திறக்காமல் கத்த முடியும். ஃப்யூச்சர் பாஸ்ட் என்ன மாதிரி இருக்குங்கிறத யோசித்து பார்க்க முடியும். வாயை திறக்காமலேயே உங்களால் நினைவுகளில் பேச முடியும். நீங்கள் கத்தி பாருங்கள் மனசுக்குள்ளே, உங்களுக்கு நிஜமாலே மூச்சு வாங்கும். அண்ட் உண்மையாகவே சில பேரை மனசுக்குள்ளே கத்த சொல்லி அவங்கள எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க பார்த்துருக்காங்க. அதில் உங்கள் மூளை மற்றவங்க பேசுகிறத கேட்டு அதை புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுடைய ஆடிட்டரி அண்ட் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய அந்த திறமையை என்கேஜ் பண்ணுதோ, அதே மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே கத்தி மனசுக்குள்ளே ஏதாவது பேசும்போதும் உங்களுடைய ஆடிட்டரி அண்ட் அதை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய அந்த பகுதி, மூளையோட அந்த பகுதி ஆக்டிவேட் ஆகுதான். ஸோ நீங்கள் மனசுக்குள்ளே பேசுகிறது ஆக்சுவலாக 5th dimensionை பர்சீவ் பண்ணுறதுக்கு சமமானதுங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒரு டைமென்ஷன் 800 dimensionக்குள்ளே கேர்ள் ஆகி இருக்க அந்த சமயத்தில் எல்லாமே நம்ம முன்னாடி தான் இருக்குது. பட் நம்மளால் அதை உணர முடியல. 4th dimensionல இருக்க டைமை கண்ட்ரோல் பண்ண முடியல. 5th dimensionல எடுக்கிற மல்டிபிள் முடிவுகளை நம்மளால் எடுக்க முடியல. அப்போ 6th dimensionனா என்னது? சுத்தமாக இடையில இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைப்போதெட்டிக்கலாக வைக்கப்படுற முடிவுகள் தான். ஸோ 5th dimensionல வாழக்கூடியவங்களால் இந்த யூனிவர்ஸே கம்ப்ளீட்டாக மாற்றி அமைக்க முடியும். அகைன் ஹைப்போதெட்டிக்கல் தான், இதுக்கு ப்ரூஃப் எதுவும் கிடையாது. 5th தாண்டி 6th, 7th, 8th, 9th, 10th, 11th இது எல்லாத்தோடைய அந்த முடிவுகள், இது எல்லாமே நம்ம டைமென்ஷனுக்குள்ளே கேர்ள் ஆகியிருக்கும்போது டெய்லியும் அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் பாசிபிலிட்டிஸ் அதை நம்மளுக்கு என்னன்னே தெரியல. மேத்தமெட்டிக்கலாக இதை நம்ம ப்ரூவே பண்ணாலும் அந்த 5th dimension விஷயங்களை நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, யோசிச்சும் பார்க்க முடியாது. ஆனால் 5th dimension ஆக்சஸ் பண்ண முடிஞ்சால் நீங்கள் எடுக்காத பல முடிவுகளுக்கான அவுட்கம்மை பார்க்க முடியும். உங்களுக்கு அப்படி ஏதாவது முடிவுகள் இருக்கா? திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்.